நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சூதானேஸ்வர். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாரில் உள்ள ஜோதி நிதி உதவி தொடக்கப்பள்ளியில் 4வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுப்புற சுகாதாரம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுற்றுப்புற சுகாதாரம் மிகவும் முக்கியம். ஆனால் பல அறிவியல் மாற்றங்களால் இப்பொழுது இயற்கைக்கு மிகப்பெரிய தீமை மட்டும்தான். இது இயற்கைக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்தது என்பதை கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்திலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கால மக்கள் இயற்கையை கடவுளாக வணங்கினார்கள். ஆனால் நாமோ இயற்கையை இழந்து செயற்கையாக இயந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை பாதுகாக்க அனுப்பிய காவலர்கள் இயற்கை. அவர்களை நாமே சாகடித்து ஆபத்தை தேடிக்கொள்வது எவ்வளவு ஆபத்தமானது. விதித்தவன்தானே அறுவடை செய்ய வேண்டும். சுற்றுப்புறத்தை மாசடைய செய்த நாமே இனி அதை சரி செய்வோம். சரி, எப்படி சரி செய்வது? முதலில் நம் வீட்டிலிருந்து அதை ஆரம்பிப்போம். வீட்டின் பின்புறம் சிறு தோட்டம் அமைத்து வீட்டு கழிவு நீரை அதற்கு பயன்படுத்தலாம். வீட்டுக்கு ஒரு கழிவறை அமைப்பதுடன் கழிவறைகளில் நீரை அதிகம் பயன்படுத்துவதை குறைக்க பயோ கழிவறைகளை அமைக்கலாம். வீட்டு குப்பைகளை செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். நெல்வியல் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளலாம். குட்டி குட்டி சேஷாக்களை அகற்றுவது மிக கடினம். எனவே சேஷாக்களின் பயன்பாட்டை அறவே ஒழிக்க வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு பொருள் சேர்த்து வைக்கும் மனிதர்கள் கொஞ்சம் சுத்தமான காற்றையும் விட்டு செல்ல எண்ண வேண்டும். இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? மண்ணும் மணலும் நீரும் காற்றும் திருடி சென்றது யாரடா? மண்ணும் மணலும் நீரும் காற்றும் திருடி சென்றது யாரடா? மண்ணையும் மணலையும் நீரையும் விலை கொடுத்து வாங்கிய நாம் தற்பொழுது காற்றையும் விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்து விட்டோம். சுவாசிக்கும் மக்கள் அனைவரும் மரம் நட வேண்டும். மரங்கள் தான் மனிதர்களின் நுரையீரல். நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டுமெனில் மரங்களை காப்பது அவசியம். பாதுகாப்போம், பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், 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 சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். சுதந்திர காற்றை சுவாசித்திட, சுத்தம் சுகாதாரம் காத்திட, சுதந்திர காற்றை சுவாசித்திட, சுத்தம் சுகாதாரம் காத்திட, பாதுகாப்போம், பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மழைநீர் சேமிக்க மறக்காதே, தூய்மை படுத்தலை வெறுக்காதே. மழைநீர் சேமிக்க மறக்காதே, தூய்மை படுத்தலை வெறுக்காதே. பாதுகாப்போம், பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், 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 சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம் என்று உறுதிமொழியுடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.